இப்பெல்லாம் ஒரு படத்தோட ப்ரொமோஷனுக்கு சோஷியல் மீடியா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்கு. ஒவ்வொரு படத்தோட அப்டேட்ஸ் எல்லாம் சோஷியல் மீடியாவில் ப்ரொமோஷனலாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட சோஷியல் மீடியாவில் என்னென்ன மாதிரியான சினிமா அப்டேட்ஸ்லாம் வைரலாக போயிட்டு இருக்கு நம்ம ஹேஷ்டாக் சோஷியல் மீடியா அப்டேட்ஸ்ல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் வடிவேலு. தமிழ் சினிமாவோட லெஜெண்டரி காமெடியனான வடிவேலு நேசமணி ட்ரெண்டுக்கு அப்புறமா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அந்த இன்டர்வியூல இம்சை அரசன் 24 புலிகேசி படத்தோட இஷ்யூ பத்தி பேசி அந்த படத்தோட டைரக்டர் சிம்பு தேவனையும் அந்த படத்தோட ப்ரொடியூசரும் இந்தியன் சினிமாவோட மிக முக்கியமான டைரக்டருமான சங்கர் பத்தியும் சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதுக்கு தயாரிப்பாளர் சிவா, மூடர்குடம் நவீன் நிறைய பேர் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. இப்போ இயக்குனரும் நடிகருமான சமுத்திரகனி வடிவேல் அவர்கள் பேசியது வருத்தத்திற்கும் கண்டனத்திற்கும் உரியது. சிம்பு தேவனின் கிரியேட்டிவிட்டி மற்ற படங்கள்ல தெரியும், இயக்குனர்களை அவமதிக்காதீர்கள் அப்படின்னு ட்வீட் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ஷர்வானந்த். எங்கேயும் எப்போதும், ஜே கே எனும் நண்பனின் வாழ்க்கை மாதிரியான படங்களில் நடிச்சிருந்த ஷர்வானந்த் தெலுங்கு சினிமாவில் ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இப்போ ஒரு கேப்புக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. தமிழ் தெலுங்குன்னு பைலிங்குவலாக உருவாக போகிற அன்டைட்டில் ப்ராஜெக்டில் நடிக்க கமிட் ஆகியிருக்காரு. ட்ரீம் வாரியர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண போகிற இந்த படத்தை டெபியூட்டன் ஸ்ரீகார்த்திக் டைரக்ட் பண்ண போகிறாரு. அண்ட் படத்தோட மற்ற கேஸ்ட் அண்ட் க்ரூ பற்றின டீட்டெயில்ஸ் கூடிய சீக்கிரம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் நயன்தாரா. தமிழ் சினிமாவில் ஒன் ஆஃப் த லீடிங் ஹீரோயினாக இருக்கிற நயன்தாரா கொலையுதர் காலம், தர்பார், தளபதி 63 நிறைய படங்களை கைவசம் வச்சுட்டு இருக்காங்க. அவங்க விக்னேஷ் சிவனோட சேர்ந்து அப்பப்போ போற ஃபாரின் ட்ரிப்ஸோட போட்டோஸ் சோஷியல் வெப்சைட்ஸ்ல ரிலீஸ் ஆகி வைரல் ஆகுது. இப்போ ரீசெண்டாக விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் சாண்டோரினி போக போறதா, அதுக்கான டிக்கெட்ஸை விக்னேஷ் சிவன் அவரோட சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் விக்ரம். ராஜேஷ் எம் செல்வா டைரக்ஷன்ல விக்ரம் மெயின் லீட்ல நடிச்சு முடிச்சிருக்கிற படம் கடாரம் கொண்டான். இந்த படத்துல அக்ஷரா ஹாசன் இம்பார்ட்டன்ட் ரோல்ல நடிச்சிருக்காங்க அண்ட் ஜிப்ரான் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் த்ரில்லர் ஜானர்ல உருவாகி இருக்கிற இந்த படத்தோட டீசர், சிங்கிள் ட்ராக் எல்லாம் ரிலீஸ் ஆகி ஆடியன்ஸ் கிட்ட நல்ல ரீச் ஆகி இருந்தது. இப்போ இந்த படத்தை ஜூலைல ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல அடுத்துதான் நம்ம பார்க்க போறது ஹேஷ்டாக் ராஜீவ் மேனன். சர்வம் தாளமயம் படத்துக்கு அப்புறமா ராஜீவ் மேனன் சிவா மெயின் லீட்ல நடிக்கிற அன்டைட்டில் ப்ராஜெக்டை டைரக்ட் பண்றதா நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. இப்போ ராஜீவ் மேனன் அந்த நியூஸை மறுத்து சிவா மெயின் லீட்ல நடிக்கிற படத்துல அவர் சினிமோட்டோகிராஃபி ஹேண்டில் பண்றதாவும் இந்த படத்தை 1000 விளக்கு படத்தை டைரக்ட் பண்ணின ஹோசமன் டைரக்ட் பண்றதாவும் சொல்லியிருக்காரு. விடிவி கணேஷ் ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஸ்கெட்யூல் ஷூட்டிங் ஜப்பானில் முடிஞ்சிட்டு தான், அடுத்த ஸ்கெட்யூல் ஷூட்டிங் பற்றின டீட்டெயில்ஸ் கூடிய சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் அடுத்துதான் நம்ம பார்க்க போகிறது ஹேஷ்டாக் தும்பா. டெபியூட்டன் ஹரிஷ்ராம் டைரக்ஷனில் கனா ஃபிலிம் தர்ஷன் மெயின் லீடில் நடிச்சு முடிச்சிருக்கிற படம் தும்பா. மல்டிலிங்குவல் ஃபிலிமாக உருவாகி இருக்கிற இந்த படத்தில் கீர்த்தி பாண்டியன் ஃபீமேல் லீடில் நடிச்சிருக்காங்க அண்ட் தீனா ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலில் நடிச்சிருக்காரு. அனிருத் ரவிச்சந்திரன், விவேக் மெர்வின், சந்தோஷ் தயானிதே மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட செகண்ட் ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ட்ரெய்லரில் ஜெயம் ரவி ஒரு சர்ப்ரைஸ் என்ட்ரி கொடுத்துருக்காரு.